தமிழகத்தில் வேலூர், திருவண்ணாமலை, சேலம், கரூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ராயலசீமா முதல் கன்னியாகுமரி வரையிலான வளிமண்டலத்தில் காற்றின் திசையில் மாறுபாடு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள 10 மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பரமத்தியில் 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளதாகவும், குறைந்தபட்சமாக திருப்பத்தூரில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதாகவும் கூறியுள்ள அந்த மையம், சென்னையில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் பதிவாகக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளிலும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக பாரசாலா பகுதியைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் என்ற விவசாயியும், நல்லூர் பகுதியைச் சேர்ந்த சின்னமாலு என்ற பெண் விவசாயியும் உயிரிழந்தனர். மேலும் கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலும் 45 பேர் காயமடைந்தனர்.